கவிப்பேரரசு வைரமுத்து. இது வெறும் பேர் இல்லை, இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. கவிப்பேரரசு தமிழோட கௌரவம், தமிழுக்கு கிடைத்த தவ புதல்வன். அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு, நான் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை கொஞ்சம் சொல்லிடணும். கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள், அவர்கிட்ட சில ஓப்பனிங் சாங் இருக்கும், அறிமுக பாடல். அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவருடைய பிறந்தநாளிலோ கிராமம் கூட அவர் பிறந்தநாளும் கொண்டாடப்படும். அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்களில் இடம்பெற்ற டுவெட் பாடலாம் அவ்வளோ இருக்காது, அந்த அறிமுக பாடல் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னால், இப்போ அண்ணாமலையில் வந்து அண்டா பால்காரன் பாட்ஷா ஆட்டோ போகிற ஆட்டோ போகிறேன், இந்த மாதிரி நிறைய பாடையப்பா. இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பப்படும். இது திரையோடு மட்டும் போகாது, பெரிய கதாநாயகனோட அறிமுக பாடல் வந்து சினிமா தியேட்டரோடு அந்த திரையோடு போய்விடாது, அது மக்கள்கிட்ட போய் சேரும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போய் சேரும். அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கவிப்பேரரசு வைரமுத்து.